जय श्री राम, जय श्री राम। रामराज्यम, रामराज्यम எல்லாரும் சொல்லத்தான் கேள்விப்பட்டிருக்கோம், நாம் கண்டதில்லை. ஆனால் நம்ம பார்க்குறோம், பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆரம்பித்தாச்சு, ராமராஜ்யம் ஆரம்பித்தாச்சு, முழுமையான ராமராஜ்யம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த யுகத்தில் நாம் கொடுத்து வச்சவங்க இல்லையா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை நம்ம புண்ணியபுரான் ராமச்சந்திரமூர்த்தி ஆலயம் பூமி பூஜை, புண்ணியமான தினம். இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அந்த புண்ணியமூர்த்தியோட நிகழ்ச்சி அவரோட அனுகிரகம், அதனால் அது இன்றைக்கி பூமி பூஜை நடக்குது புதன்கிழமை. எல்லாராலையும் போக முடியாது, நம்மளால் போக முடியாது, ஆனால் அதனோட பலனை நம்ம அடையலாம் கண்டிப்பாக, நமக்கு அந்த அனுகிரகம். அதனால தான் நமக்கு நம்மளோட அனுகிரகம் இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி பூமி பூஜை நடக்கு, நாமளும் பூஜை பண்ணுறோம், வீடுகளை சுத்தப்படுத்துகிறோம், விரதம் இருக்கிறத விரதம் இருக்க முடிஞ்ச விரதம் இருக்கலாம், விரதம் இருந்துக்கோங்க. அன்றைக்கி சாயங்காலம் வீடுகளில் நல்ல விளக்குகள், எவ்வளவு எண்ணிக்கைகளில் கூடுதலான விளக்குகள், அகல் விளக்குகள் ஏற்றி வைக்க முடியுமோ, தீபாவளிகளை ஏற்றி வைங்க, வீடுகளை பிரகாசமாக வைங்க. ராம அனுமான் பூஜைகளுக்கு பண்ணுங்க. குடும்பத்தோடு உட்காந்து, கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளை குழந்தைகள் எல்லாமே குடும்பத்தோடு உட்காந்து ராமபுரான் புகைப்படத்தை வைங்க, இல்லை மூர்த்தி இருந்தால் வச்சுக்கலாம், ஹனுமான் மூர்த்தி வச்சுக்கலாம், புகைப்படம் வச்சுக்கலாம், புஷ்பார்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி ராம மந்திரங்களை ஜபிக்கலாம். ராம மந்திரங்களை ஜபிச்சு ராம மந்திரங்கள் முழுசாக தெரியலையே அப்படின்னு கூட கவலைப்பட வேண்டாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் 108 தடவை சொல்லுங்கள். 108 தடவை ராமபுரம் ஜெய் ஸ்ரீராம், ராமநாம உச்சரித்தாலே போதும், அந்த இடம் சுபிட்சமாகும். நமக்கு அந்த பூஜையில் கலந்துக்கிட்ட நமக்கு அந்த பலன் உண்டாகும். பூஜையை நிறைவு செய்யும்போது ஹனுமன் மந்திரம் சொல்லுங்கள், ஹனுமன் சாலிசா புக்குகள் இருக்குது நிறைய, ஹனுமன் சாலிசா புக் வாங்கிவிடுங்க, புக் வாங்கி படிங்க. ஹனுமன் சாலிசா படித்து ஹனுமன் பூஜை பண்ணி பூஜையை நிறைவேற்றுங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். ராம ஆலய பூஜை, அயோத்தியா ராம ஜென்மபூமி, ராமர் பிறந்த இடத்து பூமி பூஜை எல்லாரும் பண்ணணும். பாரதத்தில் பிறந்த ஒவ்வொரு மக்களும் பண்ணணும். நாம் புண்ணிய பாரத மக்கள், பாரதத்தில் பிறக்கிறதே புண்ணியம், இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு புண்ணியம், மானிட ஜென்மம் எடுக்கிறது ஒரு புண்ணியம்னா, இந்த ராமர் பிறந்த இந்த பாரதத்தில் பிறக்கிறது அதை விட புண்ணியம். அதனால் இந்த பூஜையை நம்ம கண்டிப்பாக பண்ணணும், மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 5 புதன்கிழமை நம்மளோட ராமராலய பூஜையை நாம் வீட்டில் குடும்பத்தோடு இருந்து நாம் பண்ணுறோம், பண்ணுறீங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.